காத்து வரவுல குடல் வரவுல நாட்டுக்கோழி குழம்பு இது புறா குழம்பு கோழி கிரேவி மட்டன் கிரேவி ஹலோ ஆல் வெல்கம் டு சென்னை விலாகர் நான் உங்கள் தீபன் ஆக்சுவலி நான் வந்து நாமக்கல்ல இருக்கேன் நாமக்கல்ல சிறந்த ஒரு நாலு உணவகம் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த உணவகம் வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் இந்த ஹோட்டல் பேர் வந்து எம்கே பாலு ஹோட்டல் ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன் ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி இருக்காது ஒரு ஹோட்டல் ரிவ்யூ மாதிரி இருக்கும் ஏன்னா சாப்பிட்ட இடத்துலேயே நான் வந்து திரும்ப சாப்பிட்டு வீடியோக்காக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் ரிவ்யூ உள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டி ஃபுட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் காலையில் என்ன கிடைக்கும் மதியம் என்ன கிடைக்கும் நைட் என்ன கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம் அண்டு எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் வந்து காலையில் ஒரு 7-7.5 மணிக்கே வந்து சிக்கன் மட்டன் குடல் கறி வாத்துக்கறி இன்னும் காடை இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் வந்து ரெடியாகும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நாட்டு உணவகம்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு உணவகம் ஸோ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இந்த கடை வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 2 kilometers ஓகே மோகனூர் ரோட்டில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உள்ளே போகலாம் நாமக்கல் இருக்கிற சிறந்த 5 உணவகங்களில் என்கே பாலு ஹோட்டலு ஒன் ஆஃப் த உணவகம் காலையில் மதியானம் ஈவினிங்னு சொல்லிட்டு எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கும் முதல்ல இந்த ஹோட்டலுக்கு உள்ளே போனோடனே நம்ம கண்ணில் படுறது விதவிதமான பல வகையான கிரேவிஸ் அண்ட் குழம்பு வகைகள் சிக்கன் கிரேவி புறா கிரேவி நாட்டுக்கோழி கிரேவி மட்டன் கிரேவின்னு சொல்லிட்டு விதவிதமாக இருக்கும் நல்ல திக்காக வேற லெவல் டெக்ஸ்சரில் பார்த்தாலே மவுத் வாட்டரிங்காக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இது மட்டன் குழம்பு இங்கே கீழே நாட்டுக்கோழி குழம்பு இது புறா குழம்பு சூப்பர் புறா 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 குழம்பு சூப்பர் செமையாக இருக்கு ஒவ்வொரு கிரேவியும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எல்லாமே காலையில் ஒரு 7-7.5 மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் அடுத்து சைடிஷை பற்றி சொல்லவே தேவையில்லை இந்த விஷுவல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த ஹோட்டலில் அதிக முக்கியத்துவம் எதுக்குன்னா மட்டன் வகைகள் தான் அப்புறம் நாட்டுக்கோழி அப்புறம் பிராய்லர் சிக்கன் பூரா இந்த மாதிரி ஏராளமான வெரைட்டிஸ் இருக்குது இந்த கொங்கு நாட்டுக்குன்னே உரித்தான ஒரு கை பக்குவத்தோடு இந்த டிஷ் எல்லாமே இருக்கும் கடலெண்ணெய் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு பெரட்டி சிக்கன் மட்டன் புறா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா நீங்கள் மற்ற ஊரில் வாங்குகிற சைடிஷை விட இந்த ஊரில் வந்து அதிகமான குவான்டிட்டியில் கொடுப்பாங்க ஒரு சைடிஷ் வாங்கினாலே 3 பேர் சாப்பிட்ற மாதிரியான குவான்டிட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் வழக்கம் போல் இந்த கொத்து பரோட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே இந்த குழம்பு அண்ட் கிரேவிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அந்த குழம்புல வந்து இந்த கொத்து பரோட்டா போகிறதுனால அந்த டேஸ்ட்டு உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும் வழக்கம் போலவே எல்லா கடையும் போல் இந்த கடையில் புரோட்டா சம சேல்ஸ் ஆகும் எப்போ பார்த்தாலும் ஒரு 3-4 பேர் புரோட்டாவை ரெடி பண்ணுறதுலே பிஸியாகவே இருப்பாங்க இந்த புரோட்டாக்கு பின்னாடி இருக்க வேலையை நான் வந்து ஒரு கலைநயமாக பார்க்குறேன் இந்த புரோட்டாவை பிசையிறதுலேருந்து தேய்க்கிறதுலேருந்து கல்லில் போட்டு திருப்பதுலேருந்து திருப்பின புரோட்டாவை தூக்கி கேட்ச் பிடிக்கிறது வரைக்கும் கேட்ச் பிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை திரும்ப தட்டுற வரைக்கும் எல்லாமே ஒரு கலைநயம் பரோட்டாவை பிச்சு போட்டு கிரேவியை ஊற்றி 2 விதமான சட்னி வைப்பாங்க நல்ல கெட்டியான தேங்காய் சட்னியும் வேறு லெவலில் இருக்கிற ஆனியன் சட்னியும் நான்வெஜ் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய வெஜ் ஐட்டம்ஸும் சூப்பராக இருக்கும் இந்த வெஜ் குருமா வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த எம்கே பாலு ஹோட்டலோட ஓனர் நம்ம கூட இருக்காரு ஆனால் வணக்கண்ணா சொல்லுங்கண்ணா நாமக்கல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஹோட்டல் உங்கள் ஹோட்டலில் ஒன் ஆஃப் த ஹோட்டல்னா இப்போ காலையில் என்ன கிடைக்கும் மதியானம் என்ன கிடைக்கும் நைட் என்ன கிடைக்கும் சும்மா எல்லாரே சொல்லுங்கள் காலையில் இருந்தாலும் காலையில் வந்துங்க
புரோட்டா தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இப்படி எல்லாமே ஆனி ரோஸ்ட்டு கொத்து இது மாதிரி ஐட்டங்கள் கிடைக்கும். மற்றும் மட்டன் சிக்கன் குடல் வாத்து காடை இது மாதிரி ஐட்டங்கள்லாம் காலையிலே கிடைக்கும். காலையில் எத்தனை மணிக்கு ரெடி ஆகும் இதெல்லாம்? காலையில் ஒரு 7-7.5 மணிக்கு ரெடி ஆயிருங்க. 7-7.5 மணிக்கு ரெடி ரெடி ஆயிரும். ரெடி ஆயிருங்க. மதியம் வந்து பிரியாணி குஸ்கா மற்றும் சாப்பாடு சைட் டிஷ் ஐட்டம் இந்த கறி ஐட்டம் இதே வாத்து காடை இது மாதிரி ஐட்டங்கள் அனைத்துமே போடுவோம். அனைத்து கறி ஐட்டங்கள் அனைத்துமே போடுவோம். குடல் கடல் எது முடிஞ்சிருக்குதோ அது பூரா போடுவோம். நைட்டுக்கு மறுபடியும் அப்படியே கன்டினியூ பண்ணிக்குவோம். நைட்டுக்கு அதே மாதிரியே 5-6 வருஷமாக சாப்பிட்டுருக்கேன். வெரி ஃபைன். சின்ன குழந்தைகளுக்கும் ரொம்ப அருமையாக பிடிக்கும். என் பொண்ணுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் இங்கே அதிகமாக வரேன். ரொம்ப கிரேவியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், அருமையாக இருக்கும். உதவி வந்து சாப்பிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப வருவாங்க. வெரி ஃபைன் ஹோட்டல். நாமக்கல்ல தி பெஸ்ட் ஹோட்டல் ஃபார் நான்வெஜ். என்னென்ன விரும்பி சாப்பிடுங்க? நான் வந்துனா கிரேவி சிக்கன் ஃப்ரை நல்லாயிருக்கும். பரோட்டாக்கு வித் கிரேவி நல்லாயிருக்கும் தம்பி. வெரி ஃபைன். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் இந்த ஹோட்டல் வந்து அப்பா வந்து ஒரு 20 வருஷமாக நடத்திட்டுருக்கிறாரு. நாங்கள் இந்த வந்து நாங்கள் அப்படியே நான் வந்து மகன், அவரோட மகன். இதை வந்து நான் அப்படியே நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம். அவர் வந்து இதை வந்து 20 வருஷமாக வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல டேஸ்ட்டாக புரோட்டா நல்ல குவாலிட்டியாகவும் தோசையாக எல்லாமே குவாலிட்டியாகவும் நாங்கள் கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு வந்து நல்ல கஸ்டமர் எங்களுக்காக இருக்கிறாங்க. இது நாங்கள் வந்து இப்போ ஒரு 10 வருஷமாக நல்லா மூவிங் இருக்குது எங்களுக்கு. பரவாயில்ல, நீங்கள் வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சின்ன வீடியோ தான், நான் சாப்பிடல, ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் ரிவ்யூ மட்டும்தான். கடை எப்போவுமே பிஸியாக இருக்கும், ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும். லாக்டவுன் பீரியடில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா நேரத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாமக்கல் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப பிடிக்கும். அண்டு நான் பர்சனல் ரிவ்யூ என்னன்னா, நீங்கள் என்ன தான் எவ்வளோ சாப்பிட்டாலும் வந்து எந்த ஒரு நெஞ்சரிசலும் இருக்காது. ரொம்ப வந்து நல்ல ஹோட்டல். ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 ஹோட்டல் இருக்குது, கண்டிப்பாக அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆ